ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக தாங்க போயிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரில் கைலாச கோனா ஃபால்ஸ். இந்த கைலாச கோனா ஃபால்ஸ் எப்படி போகிறதுன்றதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது எக்மோர்லேருந்து பிரிட்ஜு இறங்கி பூந்தமல்லியாய் ரோடு போயிட்டுருக்கோங்க. இந்த பூந்தமல்லியாய் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது வர்றது தான் அமிஞ்சிக்கரை. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அம்பா ஸ்கை வாக். இப்போ எக்மோர்லேருந்து நம்ம கோயம்பேடு வந்து சேர்த்துட்டோங்க. நீங்கள் சென்னையிலேருந்து கிண்டி, வடப்பழனி, கோயம்பேடு வந்துட்டீங்கன்னா இப்படி தாங்க வருவீங்க. இதுவே வண்டலூர், பெருங்களத்தூர்லேருந்து வரதா இருந்தால் நீங்கள் மதுரை வாயில் பைபாஸில் அந்த வழியாகவே வரலாம். கோயம்பேடு பிரிட்ஜு முடிஞ்ச உடனே வர்றது தான் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் பிரிட்ஜு. நெக்ஸ்ட் வர்றது பார்த்தீங்கன்னா பாடி பிரிட்ஜு. இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வர்றது தான் ரெட் ஹில்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தாங்க இப்போ போகிறோம். நெக்ஸ்ட் வர்றது தாங்க ரெட்டேரி பிரிட்ஜு. இப்ப நீங்க பாக்குற இந்த ரோடு தான் நெல்லூர் பைபாஸ். இந்த சிக்னல் இப்ப நீங்க பாக்குறது தான் ரெட் ஹில்ஸ் போற வழி. நம்ம நெல்லூர் பைபாஸ் ரோட்ல தாங்க ஸ்ட்ரைட்டா போக போறோம். விஜயநல்லூர் டோல்கேட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ ஜனப்பஞ்சத்திரத்துலேருந்து நம்ம இடது புறம் திரும்ப போகிறோம். இப்போ நீங்க பாக்குறது தான் பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில். பெரியபாளையம் டெம்பிளுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை. ஊத்துக்கோட்டைக்கு அடுத்ததுதான் இந்த கைலாச கோனை வாட்டர் ஃபால்ஸ். இப்போ வாங்க ஊத்துக்கோட்டை ரூட் எப்படி இருக்குன்றத பாக்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் தாண்டி ஸ்டேட் ஹைவேஸில் தாங்க எங்கே இருக்கேன். ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த இடத்தோட பேர் தேர்வாய் கண்டிகை. இதே ஹைவேஸில் தாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க போகிறோம்.
ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ஊத்துக்கோட்டை வந்து ரீச் ஆயிட்டோம். பெரியபாளையத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வர்றது தான் இந்த ஊத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஊத்துக்கோட்டை ஜங்ஷன். இதிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்லாம் ரோடு கட் ஆகும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ஆந்திரா செக் போஸ்ட் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஆந்திராவோட செக் போஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க நிற்குது. செக் போஸ்ட் தாண்டி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் சொன்னார் இங்கே ஒரு புதுநோட்டம் இருக்குது அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ வண்டியை நிறுத்துகிறோங்க. ராஜேஷ், இப்போ நாம வந்து எந்த வழியாக போகிறோம்? இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, நாகாலாபுரம் அது வழிக்கா இப்போ நம்ம கைலாசகோனா ஃபால்ஸ் போகிறது ஒரு வழி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர், திருத்தணி, நகரி வழிக்கா இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் உங்களால் போக முடியும். ஆனால் இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை ரூட் வழிக்கா நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க. அப்படி போனால் சுத்தம் இல்லை, ஒரே கிலோமீட்டர் தான் வரும். அந்த ரூட்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். கைலாசகோனா ஃபால்ஸ் போயிடலாம். இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா நாகாலாபுரம். இந்த நாகாலாபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிட்டினே சொல்லலாம். இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலிட்டி, ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்கு. இதே ஹைவேஸில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலும் நீங்கள் அதே ஹைவேஸில் தான் வருவீங்க. இந்த நாகாலாபுரம் நீங்கள் வரதா இருந்தால் ஏதாவது உங்களுக்கு வாட்டர் பார்க்கில் குளிக்கிறதுக்கு ஃபுட்டு இல்லை சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு வரலாம். இது ஒரு பெரிய சிட்டின்னு சொல்லலாம், நிறைய ஷாப்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் பாலமங்கலம். இப்போ வாங்க அடுத்து கைலாசகோனா ஃபால்ஸ் பார்க்கலாம். இங்கே பார்க்கறது தான் சூரியகாந்தி பூ. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் ஆகட்டும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ட்ரிப் அடிப்போம். அதே மாதிரி நீங்கள் இந்த கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜேர்னி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, ரோடு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கேரளாலேருந்து மைசூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூரியகாந்தி பூ தோட்டம் நிறையவே பார்க்கலாம். இந்த சூரியகாந்தி பூலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய்லாம் எடுக்கிறாங்க. பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. வாவ்,
ஓகே வியூவர்ஸ், இப்போ இதே ஹைவேஸில் கைலாச கோணா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு போர்டு இருக்கு. நம்ம இப்போ கைலாச கோணா ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே வியூவர்ஸ், எக்மோரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இந்த கைலாச கோணா ஃபால்ஸை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேசஸ் கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்குண்டான செங்கல் கருங்கல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த கைலாச கோணா ஃபால்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல ஏதாவது மதியானம் சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மூலிகை அருவியில் நல்லா குளிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபிஷ், நாட்டுக்கோழி, சிக்கன் இதெல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபால்ஸில் குளிக்க போகிறதா இருந்தால் இங்கே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஷார்ட்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிட்டு இந்த கைலாச கோணா ஃபால்ஸ் போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் தான். இப்போது நீ இந்த கைலாச கோணா ஃபால்ஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போயிட்டு இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு சாமியாக என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த சென்னையிலேருந்து கைலாச கோணா ஃபால்ஸ் எப்படி வருதுன்றது தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.